நீங்கள் உண்மையாக நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் قل إن كنتم تحبون الله فاتبعوني அதனுடைய அடையாளமாக என்ன செய்யுங்கள் என்னை பின்பற்றுங்கள் يحببكم الله அல்லாஹ் உங்களை நேசிப்பான் ويغفر لكم அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் ذنوبكم والله غفور رحيم அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் அல்லாஹ் இரக்கமுள்ளவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான் சங்கையானவர்களே இந்த வசனத்தை நாம நிறைய கேள்விப்பட்டோம் நிறைய கேட்டிருப்போம் இந்த வசனம் ஒரு மூமின் எப்படி இருக்க வேண்டும் என்பதை எடுத்து காட்டுகிறது இந்த வசனம் இறக்கப்பட்டதற்கான காரணத்தை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் வக்கஃப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா குரைஷ் ஒரு தடவை மஸ்ஜிதுல் நப அதாவது மஸ்ஜிதுல் ஹராம்ல காபாவை சுத்தி காஃபிர்கள் என்ன செஞ்சாங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க அங்க போனாங்க போகும்போது அந்த மக்கள் சிலைகளை நட்டி வைத்து கொண்டு இருந்தார்கள் சிலைகளுக்கு பலவிதமான பூஜைகளை செஞ்சுக்கிட்டு அதற்குரிய ஏற்பாடுகளை சுத்தம் பண்றது போடுறது இது மாதிரியான ஏற்பாடுகளை அவங்க என்ன செய்யறாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க பக்கத்து நசபு அசனாமகும் தங்களுடைய சிலைகளை எல்லாம் நட்டு வைத்து கொண்டு ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க வஅல்லகு அலைஹா பியல்லன் நிஆம் அதனுடைய கழுத்துகளிலே மாலைகளை தொங்க போட்டு கொண்டு இருக்கிறாங்க சிலைகளுக்கு முன்னால மாலையை தொங்க போட்டு அதை வந்து பலவிதமான பூஜை எல்லாம் செய்யறாங்கல்ல அந்த மாதிரியான செயல்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க வஜாலு ஃபி ஆதானிஹா அஷ்ணூஃப அதனுடைய காதுகளுக்கு எல்லாம் கம்மலை போட்டு காதுகளுக்கு கம்மலை போட்டு இப்போ இங்கே புது பொண்ணை எப்படி அழகா வந்து இது பண்றாங்களோ நல்லா அலங்காரம் பண்றாங்களோ அது மாதிரி எல்லாமே எல்லா விதமான காரியங்களையும் அந்த சிலைகளுக்கு செய்யறாங்க மஞ்சள் பூசுறது நெய்யால வந்து குளிப்பாட்டுறது அபிஷேகம் பண்றது எல்லா விதமான காரியங்களையும் செய்யறாங்க காதுக்கு கம்மல் போடுறது மூக்கு கம்மல் போடுறது உலகத்துல இல்லாத தங்க நகையெல்லாம் அள்ளி போடுறது எவனாவது அள்ளிட்டு போயிடுவாங்க இப்ப இந்த மாதிரியான அலங்காரங்களை எல்லாம் செய்யறாங்க அதாவது இறைவன் தன்னிகரற்றவன் இன்னல்லாஹ ஜமீலும் இன்னல்லாஹ ஜமீலும் நிச்சயமாக அல்லாஹ் அழகானவன் யுஹிப்புல் ஜமால அல்லாஹ் உங்களை அழகாக பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறான் நம்மளை அழகுபடுத்திக்கிறோம் அல்லாஹ்வை அழகுபடுத்துவதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா நம்ம அவனை நல்லா வணங்கணும் பள்ளிவாசல் அலங்காரப்படுத்துறதுடைய நோக்கம் என்ன அமல்களை கொண்டு அலங்காரப்படுத்தணும் இதான் அலங்காரப்படுத்துறது சீரியல் செட்டு போட்டு லைட்டை போட்டு அழகான இதை போட்டு எல்லாத்தையும் பலவிதமான ஏற்பாடு பண்ணி கோசமா இருக்குது பள்ளிவாசல் இது அலங்காரம் ஆயுது இது என்ன அலங்காரம் அழகான மீனாரா கம்பீரமாக நிற்கின்றன ஆனா உள்ள தொழுவுறதுக்கு ஒரு செஃப்ல கூட ஆள் இல்லை மூணு பேர் நாலு பேர் தான் நிற்கிறாங்க பெருநாள்ல சொல்ல வேண்டியது இல்லை அஜர்த்து பிலால் ரெண்டு பேர் தான் எல்லாரும் எங்க போனாங்கன்னு பார்த்தா பெருநாள் கொண்டாட போயிட்டாங்க இந்த நிலை பள்ளிவாசல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார் கியாமத்னால் அடையாளம் என்னவென்றால் அழகழகான பள்ளிவாசல்கள் கட்டப்படும் ஆனால் தொழுகைக்கு ஆள் இருக்காது இந்த நிலையை சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியமானவர்களே அல்லாஹ்வை நாம் அலங்காரப்படுத்துவதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் அல்லாஹுக்குரிய வணக்கங்களை அழகாக செய்ய வேண்டும் நம்மை அல்லாஹ் நமக்கு எவ்வளவு செல்வத்தை தந்திருக்கிறானோ ஹலாலான முறையில் நம்மை அலங்காரப்படுத்திக் கொள்ள வேண்டும் இது நமக்கு ஆர்வமாக்கப்பட்டிருக்கிறது சரி இந்த நிலையில் இப்போ அந்த சிலைகளுக்கு வந்து பலவிதமான அலங்காரங்களை செஞ்சு என்ன செய்யறாங்க பலவிதமான இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்பதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்க போறாங்க போய் அங்க நிக்கிறாங்க யா மாஷர குரைஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை பார்த்து பேசுறாங்க குரைஷி கூட்டத்தார்களே வல்லாஹி அல்லாஹி மீது சத்தியமாக லக்கத் காலஃப்தும் மில்லத்தை இப்ராஹிம் அபிக்கும் இப்ராஹிம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உங்களுடைய தந்தை உங்களுடைய மூதாதையர்களினுடைய தந்தையாகி இருக்கக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவருடைய வழிமுறைக்கு அவருடைய மார்க்கத்துக்கு நீங்கள் மாற்றம் செய்கிறீர்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுக்க முடியாம சொல்றாங்க காபாவில் போய் சிலையை வச்சு என்ன அலங்காரம் பண்றாங்க அப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப மனசு வருத்தப்பட்டு அந்த மக்களை பார்த்து சொன்னார்கள் யா மாஷர குரைஸ் வல்லாஹி லக்கத் காலஃப்தும் மில்லத் அபீக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உங்களுடைய தந்தையாகிய இப்ராஹிம் இன்னும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்திற்கு நீங்கள் முரண்பாடு செய்கிறீர்கள் ஃபகாலத் குரைஷ் ஃபகாலத் குரைஷ் குரைஷிகள் சொன்னார்கள் இன்னமா நாபுதுஹா நாங்கள் இந்த சிலைகளை எல்லாம் இப்படி அழகுபடுத்துறது கம்மல் போடுறது மாலை போடுறது துணி அணிவிக்கிறது எல்லாம் போட்டு அதை வந்து முன்னால் வந்து நாங்கள் வணக்கம் செலுத்துறதெல்லாம் எதுக்கு என்ன காரணம் தெரியுமா இந்த சிலைகள் மேலே நாங்கள் அனுபவிக்கணுங்கிற என்ன அவசியம் இருக்குது அப்படி ஒரு அவசியம் எங்களுக்கு இல்லை ஹுப்பல் இல்லா அல்லாஹ் மேலே நாங்கள் வச்சிருக்கக்கூடிய அன்பின் அடையாளமாகத்தான் இந்த சிலைகளை நாங்கள் என்ன செய்கிறோம் வணங்குறோம் அல்லாஹ் மேலே வச்சிருக்கக்கூடிய அன்பின் அடையாளம் தான் இந்த சிலைகளின் மீது நாங்கள் செய்யக்கூடிய இந்த பூஜை புனஸ்காரங்களுடைய இந்த அடையாளம்
என்பதாக அந்த மக்கள் சொல்லி காட்டினார். இதன் மூலமாக லி நக்ரப் லி துகர்ரிபுனா இலல்லாஹி ஜுல்ஃபா, இதன் மூலமாக எங்களை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவின் பக்கம் இந்த சிலைகள் நெருக்கி வைக்கும், அல்லாஹோடு எங்களை நெருக்கமாக்கி வைக்கும், அதுக்காக வேண்டிதான் அந்த சிலையை நாங்கள் வணங்குறோம் என்று சொன்னார்கள். அப்போதான் அல்லாஹு தஆலா அந்த ஆயத்தை இறக்கி வைக்கிறான். அப்போதான் அந்த ஆயத்தை அல்லாஹ் இறக்கி வைக்கிறான். இறக்கி சொன்னா, அல்லாஹ் மேல நீங்க விரும்புறது உண்மைதானே, அல்லாஹ் அன்பு வைக்கிறீங்க தானே, அல்லாஹின் மீது வைக்கக்கூடிய அன்பு உண்மையாக இருந்தால், அல்லாஹின் மீது நீங்கள் வைக்கக்கூடிய அன்பு உண்மையாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள். யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுங்கள். காரணம், சத்தியமான உண்மையான பரிசுத்தமான பாதையை காட்டக்கூடியவர்கள் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். எனவே என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்ற ஆயத்தை அல்லாஹு தஆலா இறக்கி வைத்தார். கண்ணியமானவர்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அவன் மீது உள்ள அன்பின் காரணத்தினால்தான் இந்த சிலைகளை நாங்கள் விரும்புகிறோம் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்றான் தெரியுமா? ஒமினன்னாஸ், மனிதர்களில் சிலர் இருக்கிறார்கள், மையத்தகிது மிந்தூனில்லா, அந்தாக அல்லாஹ் அல்லாத தெய்வங்களை அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள், அல்லாஹ் அல்லாத தெய்வங்களின் மீது நம்பிக்கை வைக்கிறார்கள். மையத்தகிது மிந்தூனில்லாஹி அந்தாக யுஹிப்புனஹும் கஹுப்பில்லா, அவர்களின் மீது அந்த சிலைகளின் மீது அவர்கள் எவ்வளவு அனுபவிக்கிறார்கள் என்றால், கஹுப்பில்லா, அல்லாஹ்வின் மீது வைக்கக்கூடிய அன்பை போல அவர்கள் வைக்கின்றார்கள். ஆனால் அது மட்டும் இல்லை, அல்லாஹ்வின் மீது கொள்ளக்கூடிய அன்பை விட மிக அதிகமாக அனுபவிக்கிறார்கள். கஹுப்பில்லா வல்லதீன் ஆமனு அஷத்து ஹுப்பல் லில்லா. ஆனால் மூமின்கள் எப்படி இருப்பார்கள்? மூமின்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், அல்லாஹ்வின் மீது அளப்பெரிய நம்பிக்கை உள்ளவர்களாக அனுபவிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். நாமெல்லாம் மூமின். யார் மேல ரொம்ப அன்பு இருக்கணும்? அல்லாஹ் மேல அன்பு இருக்கணும். அல்லாஹும்மா இன்னி அஸ்அலுக்க ஹுப்பக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள். அல்லாஹும்மா இன்னி அஸ்அலுக்க ஹுப்பக, யா அல்லாஹ், உன்னுடைய அன்பை எங்களுக்கு தருவாயாக, உன்னுடைய அன்பை எங்களுக்கு தருவாயாக. வ ஹுப்ப அமலி யுகர்ரிபுனா இலா ஹுப்பிக், யா அல்லாஹ், உன்னுடைய உன் பக்கம் நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய அமல்களை நேசிக்கக்கூடிய தன்மை எங்களுக்கு தருவாயா. அல்லாஹும் இன்னி அஸ்அலுக்க ஹுப்பக வ ஹுப்ப அமலிக்க வ ஹுப்ப அமலி யுகர்ரிபுனா இலா ஹுப்பிக், உன் பக்கமாக நெருக்கமாக்கி வைக்கக்கூடிய நல்ல அமல்களை நேசிக்கக்கூடிய தன்மை எங்களுக்கு தருவாயா. இப்ப அல்லாஹுவின் மீது அன்பு வைப்பது, அல்லாஹு தஆலா குர்ஆனில் ஒரு இடத்துல சொல்லி காட்டுறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே, மையர்தத்த மின்கும் அன் தீனி, உங்களிலே யாராவது தங்களுடைய சொந்த மார்க்கமாகிய இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு புறக்கணித்து முர்த்ததாகிவிட்டால், நவுது பில்லா, அல்லாஹ் காப்பாற்றணும், யார் உங்களுடைய மார்க்கமாகிய இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டும் புறக்கணித்து அவர்கள் மதம் மாறிவிட்டால், மார்க்கத்தை புறக்கணித்து முர்த்ததாகிவிட்டால், மையர்தத்த மின்கும் அன் தீனி ஃபஸௌஃபயத்தில்லா, நீங்க நினைக்காதீங்க, ஆஹா மார்க்கத்துல ஆள் கம்மியா போய்கிட்டே இருக்குது, கம்மியா போய்கிட்டே இருக்குது அப்படி நினைக்காதீங்க. ஃபஸௌஃபயத்தில்லா, அல்லாஹ் என்ன செய்வான்? அல்லாஹ் கொண்டு வருவான், ஒரு கூட்டத்தாரை கொண்டு வருவான், இவங்க போனா போட்டு அதுக்கு பகரமா ஒரு கூட்டத்தை அல்லாஹ் கொண்டு வருவான் இஸ்லாத்தின் பக்கம். அவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? யுஹிப்புஹும், அல்லாஹ் அவர்களை விரும்புவான், அல்லாஹ் அவர்களை விரும்புவான், அவர்களும் அல்லாஹ்வை விரும்புவார்கள், அவர்களும் அல்லாஹ்வை விரும்புவார்கள். யுஹிப்புஹும் வயுஹிப்புனஹு அதில்லத்தின் அலல் முஃமினீன், மூமின்களிடத்தில் ரொம்ப பணிவாக இருப்பார்கள். காபிர்களுக்கு முன்பாக தங்களை, அதாவது தங்களை கண்ணியமானவர்களாக ஆக்கிக் கொள்வார்கள், காபிர்களுக்கு முன்பாக தங்களை தன்மானமுடையவர்களாக கண்ணியமானவர்களாக தங்களை ஆக்கிக் கொள்வார்கள். மூமின்களிடத்திலே ரொம்ப பணிவாக இருப்பார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டான், மூமினுடைய தன்மை எப்படி இருக்க வேண்டும்? அல்லாஹ்வை அவர்கள் விரும்பணும், அல்லாஹினுடைய விருப்பத்தை பெறக்கூடிய வகையிலே அவருடைய நடவடிக்கை இருக்க வேண்டும். இதுதான் நோக்கம். அல்லாஹ் ரசூல் நம்மை விரும்பணும், அப்படிப்பட்ட ஒரு விருப்பத்தின் அடிப்படையில் நம்முடைய நடவடிக்கையில் இருக்க வேண்டும். நான் அல்லாஹ் விரும்புறேன், அல்லாஹ் விரும்புறேன், அல்லாஹ் விரும்புறேன், இப்படியே ஒரு மனிதர் சொல்லுகிறார், ஆனால் எந்த அமலுமே செய்யல, எந்த அமலுமே செய்யல. இந்த முகப்பத் உண்மையானதா? இந்த முகப்பத் உண்மையானதா? இது எப்படிப்பட்டது என்றால், தங்களுடைய தாயாரை முதியோர் இல்லத்திலே அனுப்பி வைத்து விட்டு காலம் முழுவதும் பார்க்காமல் ஒரு புதிய வீடு கட்டி அன்னை இல்லம் என்று பெயர் வைத்து, நான் அம்மாவை விரும்புறேன், அம்மாவை விரும்புறேன், அந்த அடையாளமாக தான் அந்த வீட்டை கட்டி வச்சிருக்கேன். ஒருத்தன் சொல்லான்னு சொன்னா, இவன் என்ன உருப்பிடக்கூடியவனாவே, இவன் ஒழுங்கான இது பிள்ளையாவே,
உம்மாவை விரும்புறேன் வாப்பாவை விரும்புறேன் சொல்லக்கூடியவனுடைய நடவடிக்கை எப்படி இருக்கணும்? அவர்களுடைய பாதங்கள் கீழ்தான் சொர்க்கம் இருக்கிறது என்ற வகையில் அவர்களை கண்காணிக்க வேண்டும், கவனிக்க வேண்டும், அவர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும், மரியாதை செய்ய வேண்டும். இதுதான் உண்மையான பிள்ளையினுடைய அந்தஸ்து, பிள்ளையினுடைய தன்மை. ஆனால் என் அன்னையின் மீது நான் அன்பு வைத்திருக்கிறேன், கடைக்கு பேர் வச்சார், அன்னை அன்னை ஸ்டோர், அன்னை இல்லம், எல்லாத்துக்கும் பேர் வச்சார். தன்னுடைய கார் வாங்கினாரு, காருக்கு முன்னால அம்மாவுடைய பேரை போட்டார். என்னப்பா எல்லாம் அம்மா மயமா இருக்குது, அம்மா மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க. உங்க அம்மா எங்கப்பா? முதியோர் இல்லத்தில் இருக்காங்க. ஏன்பா இப்படி சேர்த்துட்டா? கொண்டாட்டிட்டு இருந்தா ஒழுங்கா இருக்க மாட்டான், ஏன் அட்டிங்க சண்டை, அதனால அம்மா அங்கேயாவது நிம்மதியா இருப்பாங்க. இது என்ன சொல்லக்கூடிய நியாயமா இது?